தொற்று நோயாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் வைரஸ் பரவாமல். வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அஸ்வதி ஜாய். தலைப்புச் செய்திகள். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம், கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை. திருப்பூர் சந்தைகளில் ஏராளமானோர் திரண்டதால் கூட்ட நெரிசல். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் தனிமனித இடைவெளியின்றி மீன் வாங்க குவிந்த கூட்டம். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 426 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மது வாங்கியுள்ளனர். டெல்லியில் ஊரடங்கு மே 17 வரை நீட்டிப்பு. மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படாது என முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. திருச்சி மற்றும் கோவையில் விடுமுறை என்பதால் ரெம்டிசிவர் மருந்து விற்பனை நிறுத்தம். வாங்கி வந்த கொரோனா தொற்றாளர்களின் உறவினர்கள் ஏமாற்றம். கொரோனா தடுப்பு பணிக்கான வார் ரூமில் 6 அதிகாரிகள். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. அதிமுக தலைமை அலுவலகம் அருகே சசிகலாவை ஆதரித்து சுவரொட்டி. ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சி தலைவராகவும் வலியுறுத்தல். நாடு முழுவதும் மேலும் 400,000 பேர் கொரோனாவால் பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 4,000 பேர் உயிரிழந்தனர். கோவை செல்வபுரத்தில் காவல் ஆய்வாளர் உட்பட 7 பேருக்கு கொரோனா. தற்காலிகமாக திருமண மண்டபத்திற்கு மாற்றப்பட்ட காவல் நிலையம். தமிழகத்தில் நாளை முதல் 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு. காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகள் நண்பகல் 12 மணி வரை செயல்பட அனுமதி. டாஸ்மாக் கடைகள், அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்க தடை. முதலமைச்சர்